அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, COVID-19 காலகட்டத்தில் ஏற்கனவே இது இறந்தவங்களுக்கு அரசு சலுகைகள் வழங்குதா என்று ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். அதை தொடர்ந்து தற்போதும் அது கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மளும் செல்ஃப் பாலிசி இல்லைன்னா பிஎஃப் நமக்கு அமௌண்ட் பிடிச்சிருந்தா ஏதோ இன்சூரன்ஸ் நமக்கு அந்த நிர்வாகம் மூலம் வழங்கப்படுகிறதா, அப்படி அது குறித்த தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் பிரதம மந்திரியுடைய இரண்டு ஒரு விபத்து காப்பீடு ஆயுள் திட்டம் அது குறித்த தகவல்களையும் பார்க்க போகிறோம். அதுதான் அந்த காணொலி விளக்க இருக்கிறது. வாருங்கள் வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 8 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 88 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 45 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் சம்பந்தமாக 10 காணொலிகள், ஆர்டிஐ குறித்து 25 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்களை கண்டென்ட்டுக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு பிஎஃப் இன்சூரன்ஸ், அது ரிலேட்டடான இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் அந்த சைட்லேருந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் பிரதம மந்திரியோட ரெண்டு விபத்து காப்பீடு ஆயுள் திட்டத்தை அதை குறித்து பார்க்க போகிறோம். பிஎஃப் இன்சூரன்ஸ் குறித்து ஒரு கிளியரான டீட்டெயில் வந்து விகடன் வெப்சைட்டில் சி சரவணன் அவங்க ஒரு செய்தி வெளியீடாக குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். விபத்து மற்றும் வேறு எந்த காரணத்தால் பணியாளர் உயிரிழந்தாலும் இந்த இழப்பீடு கிடைக்கும். கொரோனா போன்ற பெருந்தொட்டு பாதிப்பால் இருந்தாலும் இழப்பீடு கிடைக்கும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் பணிக்காலத்தில் இருக்கும் பட்சத்தில் நாமினிக்கு பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு 2.5 லட்சம் முதல் 7 லட்சம் வரை இழப்பீடு வழங்குகிறது. கொரோனா வைரஸ் பாதிப்பால் இருந்தாலும் இந்த இழப்பீடு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ், பிஎஃப் அந்த வெப்சைட்டில் நாமினி எல்லாத்துலேயுமே யார் பெயர் இருக்கிறது என்று நீங்கள் பார்த்துட்டு யார் பேரை நாமினியாக போட விரும்புகிறீங்களோ அவங்க பேரை உடனடியாக அப்டேட் பண்ணி வச்சுக்கிடுங்க. எதிர்பாராத விதமாக எதுவும் விபத்து நடந்தால் கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய உதவித்தொகை அந்த நேரத்தில் அவங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 20க்கும் அதிகமான பணியாளர்களை ஒரு தனியார் நிறுவனம் கொண்டிருந்தால் அந்த நிறுவனம் இபிஎஃப்ஓ அமைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும். அதன்படி பணியாளர்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் வசதி அளிக்க வேண்டும். சம்பளம் மற்றும் பஞ்சப்படியில் 12% பிஎஃப் ஆக பிடிக்க வேண்டும். அதே அளவு தொகை நிறுவனமும் உறுப்பினர் பிஎஃப் கணக்கில் செலுத்த வேண்டும். இங்கே நிறுவனம் செலுத்தும் 12% தொகையில் 3.67% பணியாளர் பிஎஃப் கணக்கில் சேரும். 8.33% அல்லது அதிகபட்சம் ₹1,250 பணியாளர் பென்ஷன் திட்டத்தில் சேரும். 0.5% அல்லது அதிகபட்சமாக ₹75 பணியாளர் டெபாசிட் இணைந்த காப்பீடு பணிக்காக செல்கிறது. இடிஎல்ஐ திட்டத்தின் கீழ் இழப்பீடு பெற பிஎஃப் உறுப்பினர் தொடர்ந்து ஓராண்டு பணிபுரிந்திருக்க வேண்டும். இடிஎல்ஐ திட்டத்தில் பணம் பிடிக்கப்படும் பணியாளர் பணிபுரியும் காலத்தில் மரணமடைந்தால் அவரின் நாமினி அல்லது வாரிசுக்கு இழப்பீடு வழங்கப்படும். உறுப்பினர் அடிப்படை சம்பளத்தை பொறுத்து குறைந்தபட்சம் இழப்பீடு 2.50 லட்சமாகவும் அதிகபட்ச இழப்பீடு 7 லட்சமாகவும் உள்ளது. விபத்து மற்றும் வேறு எந்த காரணத்தால் பணியாளர் உயிரிழந்தாலும் இந்த இழப்பீடு கிடைக்கும். கொரோனா போன்ற பெருந்தொட்டு உயிரிழப்பு இருந்தாலும் இந்த இழப்பீடு கிடைக்கும். இழப்பீடு பெறுவதற்கு உறுப்பினர் உயிர்ந்தால் 5IF படிவத்தை பூர்த்தி செய்து பணிபுரியும் நிறுவனத்தின் அதிகாரியிடம் கையொப்பம் பெற்று விண்ணப்பிக்க வேண்டும். இதனுடைய நாமினி அல்லது வாரிசின் ரத்து செய்யப்பட்ட வங்கி காசோலை, இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் ஆகியவற்றுடன் இணைத்து கொடுக்க வேண்டும். இறந்தவரின் பிஎஃப் கணக்கில் உள்ள பணம் உட்பட்ட இதர பயன்களை பெற படிவம் எண் 20, படிவம் எண் ஓய்வூதியத்துக்கு 10 அடி ஆகியவற்றை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். 7 பணி நாட்களுக்குள் இந்த இழப்பீட்டுத் தொகை கிடைக்கும். நாமினியின் வங்கி கணக்கில் இழப்பீட்டுத் தொகை வர வைக்கப்படும். கேஷாக கொடுக்க மாட்டாங்க, வங்கி கணக்கில் தான் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ அடுத்த 2 முக்கியமான திட்டத்தை முதல் ஷார்ட்டாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அது குறித்த செய்திகளை விரிவாக பார்ப்போம். வங்கி காப்பீடு, அதாவது பேங்கில் உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி முக்கியமான பீரியடுன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்னா, பிரதமரின் விபத்து காப்பீட்டு பாலிசியில் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா வருஷத்துக்கு ₹12 பிரீமியத்தில் 2 லட்சம் கவரேஜ் அளிக்கப்படுகிறது. விபத்து காப்பீடு ஆக்சிடென்ட் இதானாலோ வருஷத்துக்கு ₹12 அக்கௌண்ட்டில் பிடிச்சி டெபிட் பண்ணுவாங்க.
விபத்து காப்பீடாக 2 லட்சம் ரூபா கொடுக்காங்க. அடுத்த திட்டம் பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு பாலிசியில் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பிஎம்ஜேஜேபிஒய் ஸ்கீமில் வந்து வருஷத்துக்கு 330 ரூபா பிடிப்பாங்க, 2 லட்சம் ரூபா கவரேஜ் கொடுக்குறாங்க. இந்த இரு காப்பீடுகளும் வங்கி சேமிப்பு கணக்கு வைத்திருக்கிறவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் பேங்கில் மட்டும், எல்லா பேங்க்லையும் கிடையாது, கவர்மெண்ட் பேங்கில். இதற்கான பிரீமியம் வங்கி சேமிப்பு கணக்கில் ஒவ்வொரு ஆண்டும் May 25 முதல் 31 வரை எடுக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் இதற்கான தொகை 342 வங்கியினர்கள் பேங்கில் இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிடுங்க. அவங்க எடுக்கிறாங்கிறதையும் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து இல்லை புக்கு பேஸ் புக் என்ட்ரி கொடுத்து பார்த்துக்கிடுங்க. இப்போ இதை குறித்து இது வந்து COVID-19 கவர் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் வெப்சைட்டு இன்னும் நியூஸ் நிறைய இதில் நான் செக் பண்ணல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஎம்ஜேஜேபிஒய் வந்து கவர்ஸ் இன்சூரன்ஸ் அண்ட் கோவிட் டெத்து, பிஎம்எஸ்பிஒய் கவர் ஆகாது. அதாவது 330 ரூபா ஸ்கீம் மட்டும் கவர் ஆகும், 12 ரூபா இது வந்து COVID-19 ஆகாதுங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு குறிப்பிட்ட ஏஜ் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. திட்டத்தில் சேர்ந்து பயனடையினா அது குறித்த தகவல்களையும் பார்க்க போகிறோம். பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா என்பது மத்திய அரசின் புதிய திட்டமாகும். அது ஆயுள் காப்பீடு. இது ஒரு வருட வாழ்க்கை காப்பீடு திட்டம், ஆண்டுதோறும் புதுப்பிக்கத்தக்கது. இத்திட்டம் இறப்புக்கு காப்பீடு செய்யப்பட்ட நபரின் மறைவு ஏற்பட்டால் 2 லட்சம் ரூபாய். பிஎம்ஜேஜேபி இது வந்து ஒரு வளர்ச்சி நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் 18 to 50 வயதுகளுக்கு கிடைக்கிறது. பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவின் முக்கிய அம்சங்கள். கவர்மெண்ட் பேங்க் அதாவது இந்த தகவல் ரொம்ப பயனுள்ள தகவல். அதாவது இது எப்படி போட்டுனதுன்னா, ஒரு பைக்குக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறீங்க, 1200 to 1500 அந்த ரேஞ்சுக்கு போடுறீங்க 1 இயருக்கு. ஏதோ ஆக்சிடெண்ட் ஆனால் என் பைக்கை எதிரில் இறந்தவங்களுக்கும் பாதிப்புக்குள்ள அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க, ப்ளஸ் வண்டிக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்கன்னா வண்டியும் ரிப்பேர் பார்த்தாரான். உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் ஒருவேளை உங்கள் மறைவு எதிர்பாராமல் இருந்தால் ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்கிறக்காக ரொம்ப பெரிய அமௌண்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட சொல்லலை, வருஷத்துக்கு 330 ரூபா தான் கிட்ட சொல்கிறாங்க. அதுவும் பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் இந்த ஸ்கீமில் கவர் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் எதாவது இருக்கும், அது வந்து ஃபேமிலி பின்னாட்களில் அந்த பிள்ளைங்களை வளர்ந்துருப்பாங்க, அது மூலமாக ரன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே இது அவங்களுக்கு ஒரு பெரிய உதவித்தொகையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இது நிறைய இந்த COVID-19 நிறைய மரணங்கள் நடந்திருக்கு, நிறைய பிள்ளைங்க பெற்றோர்கள்லேருந்து இருக்காங்க. கவர்மெண்ட் என்ன தான் உதவி பண்ணாலும் இப்படி ஸ்கீம் இருந்தால் உடனடியாக அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் கொடுத்து சம அமௌண்ட்ஸை அவங்க வந்து எடுத்து பயன்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். காப்பீடு ஒரு வருடத்திற்கு ஆயுள் பாதுகாப்பு வழங்குகிறது. காப்பீடு செய்யப்பட்ட ஒருவர் ஒவ்வொரு ஆண்டும் பாலிசியை புதுப்பிக்க முடியும். காப்பீடு வந்து 2 லட்சம் ரூபா தான் கொடுக்காங்க. காப்பீடு செய்யப்பட்ட ஒருவர் எந்த நேரத்திலும் இது திட்டத்திலேருந்து வெளியேறலாம், பின்னாட்களில் சேரணாலும் சேர்ந்து கிடலாம். இது வந்து எளிமையானது, நட்பானது. அது கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறதுனால இதுக்கு வந்து பாலிசி ஏதோ பாண்டோ எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பேங்க்லேருந்து உங்களுக்கு அந்த 12 ரூபீஸ் இந்த ஸ்கீம் மூலமாக எடுத்துருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தால் போதும். இதை போடுற பெருசில் பேங்கில் போய் நீங்கள் உங்கள் சார்ந்த நாமினிட்டியும் இப்படி ஸ்கீம் நான் அப்ளை பண்ணிக்கங்கிறத சொல்லுங்கள். வருங்காலங்களில் ஏதோ நடந்தால் அவங்க நினைவுக்கு வந்தால் கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணி அந்த ஸ்கீமை வாங்கிடுவாங்க. குறிப்பிட்ட பர்டிகுலர் டைமுக்குள்ளே போய் நீங்கள் இதை அப்ளை பண்ணி வாங்கணும், டைம் டிலேயும் பண்ணக்கூடாது. இதனுடைய இறப்பு நன்மை, காப்பீடு செய்யப்பட்ட நபரின் மறைவு பாலிசாருக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். முதிர்வு நன்மைனா கிடையாது. அதாவது எல்ஐசிலாம் போட்டால் ஒரு பர்டிகுலர் 15 வருஷம் கட்டினதுக்கப்புறம் நீங்கள் கட்டின தொகை வரும், இடையில போனஸ் அது இதுன்னு எல்லாமே மெச்சூரிட்டி அமௌண்ட் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் இதில் வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டுங்கிறது கிடையாது. லைக் பைக்குக்கு இன்சூரன்ஸ் போடுறீங்க, காருக்கு இன்சூரன்ஸ் போடுறீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது போடுவீங்க, மெடிக்கலுக்கு அதெல்லாம் கட்டுவோம். நமக்கு ட்ரீட்மெண்ட்னால் போய் எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி இது விபத்து நடந்தால் அதுக்கான அமௌண்ட்டை கொடுப்பாங்களே தவிர கெட்டின அமௌண்ட்டை திரும்ப தரமாட்டாங்க. அதை மிகவும் குறிப்பிட விரும்புகிறேன். விபத்து காப்பீடுக்கு வெறும் 12 ரூபாயும் ஆயுள் காப்பீடுக்கு 330 ரூபா ப்ளஸ் அந்த ஜிஎஸ்டி போட்டு 40 ரூபாட்ட பிடிக்கிறாங்க. 100 ரூபா பிடி கட்டுங்க. கிராமப்பகுதிகளில் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. என்னுடைய இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.